தொலைநோக்கு சிற்பி காமராஜர் பேச்சு கல்வியும் வேளாண்மையும் தொழிற்சாலையுமே நம் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்ற தொலைநோக்கு சிற்பியின் பார்வையால் எண்ணிலடங்கா பள்ளிகளையும் வேளாண் திட்டங்களையும் அணை கட்டுகளையும் கட்டி தந்து நம் தமிழ் சமுதாயத்தை தலைநிமர செய்த ஒரே தலைவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி தென்னாட்டு காந்தி என எல்லாராலும் புகழப்படும் கல்வி கண் திறந்த காமராஜர் அன்னாரின் பிறந்தநாளில் அன்னலை போற்றி வணங்கி எம் பெருந்தலைவரின் ஆசியோடு என் தலைப்புக்குள் செல்ல விரும்புகிறேன் தொலைநோக்கு சிற்பி ஆம் தமிழ்நாட்டினை தம் அறிவாற்றலால் செதுக்கிய சிற்பி தன் தொலைநோக்கு பார்வையால் தமிழ்நாட்டை முன்னேற்றிய ஒரே தலைவர் நம் பெருந்தலைவர் ஆணி திங்கள் தலைவர் அகிலம் போற்ற உயர்ந்த தலைவர் விருது நகரில் உதித்த தலைவர் இன்று வையகம் போற்ற வாழ்ந்த தலைவர் நம் பெருந்தலைவர் மதிய உணவு வழங்கியவராம் மக்கள் பசியை போக்கியவராம் எளிமையின் உருவம் கொண்டவராம் ஏழையின் துயரை துடைத்தவராம் கல்வி தரத்தை உயர்த்தியவராம் கருணை உள்ளம் உடையவராம் பாசனை திட்டம் தந்தவராம் பாரினை செழிக்க வைத்தவராம் நம் பெருந்தலைவர் அப்பப்பா மூச்சடைத்து போறேன் நான் ஐயன் செய்த தொலைநோக்கு திட்டங்களை கண்டு இன்றும் நம் சிற்பியின் தொலைநோக்கு திட்டங்களால் பயன்பெறுவோர் கோடி கோடி சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழகத்தின் முதலமைச்சராக காமராஜர் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் காமராஜரை கர்ம வீரராக்கியது ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமான பள்ளிகளை திறந்தார் மாணவர்களிடையே ஏற்ற தாழ்வுகளைப் போக்க சீருடைகள் அதுவும் இலவசமாக மதிய உணவு திட்டம் என்ற அட்சய பாத்திரம் பல அறிஞர்களை உருவாக்கியது கல்வி திட்டத்தில் அவர் செயல்பட்ட விதம் இன்றளவும் பேசப்படும் சிறப்பம்சம் விவசாய முன்னேற்றத்திற்காக கீழ்பவானி மணிமுத்தாறு வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி அமராவதி ஆரணி ஆறு அணைகள் மேட்டூர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு அணை கட்டுகளையும் கட்டினார் இத்திட்டத்தால் பயன்பெறுவோர் கோடி கோடி விவசாய சனம் விவசாயத்தைப் போல தொழில் வளர்ச்சிக்கான அளவுகளும் காமராஜர் ஆட்சியில் மேல் நோக்கியே சென்றது ஐந்தாண்டு திட்டத்தால் தமிழகம் முழுவதும் தொழிற்பேட்டைகள் சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆவடி இராணுவ தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகளை தொடங்கினார் இதனால் இன்றும் பயன்பெறுவோர் கோடி கோடி தொழிலாளர் சனம் மட்டுமா மின்சார உற்பத்தி திட்டங்களிலும் தமிழகம் முதலிடம்தான் இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் தான் காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று பறைசாற்றுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காமராஜர் மறைந்துவிட்டாலும் நேர்மையான அரசியல் நல்லாட்சி என்றால் அரசியல் வட்டாரத்தில் என்றுமே ஆட்சிதான் என்ற சொல் வழக்கே பயன்படுத்தப்படுகிறது இதைவிட காமராஜருக்கு வேறு எது புகழ் சேர்த்துவிடப் போகிறது இறுதியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் பனைமரமும் காமராஜரும் ஒன்று இன்று ஒரு பனைமரம் விதைத்தால் பல தலைமுறைகளுக்கு உணவாகும் அதேபோல ஒரே ஒரு காமராஜரின் தொலைநோக்கு திட்டங்கள் பல தலைமுறைகளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஒரு பனை விதை பல நூறு நன்மை தரும் ஒரு காமராஜர் பல்லாயிரம் கோடி மக்களுக்கு நன்மை செய்தவர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்றும் ஐயன் காமராஜர் வழியில் நான் எங்கள் தொலைநோக்கு சிற்பியின் புகழ் வாழ்க காமராஜர் புகழ் வாழ்க వందే మాతరం జై హింద్ నంజి వణకం